ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்திலே மீண்டும் உங்களை வாழ்த்தி இந்த வியாழக்கிழமை வேதபாடு நிகழ்ச்சிக்கு அன்பாக வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தை நாம் முறையாக வாசித்து அறிந்து கொள்வதற்கு நம்முடைய கடந்த கால கண்டுபிடிப்புகள், இந்த புத்தகத்திலே நாம் பார்த்த உண்மைகளை நாம் ஞாபகத்திற்கு கொண்டு வர வேண்டும். இந்த புத்தகத்தினுடைய முழு நோக்கமே விசுவாசிகள் தொடர்ந்து உற்சாகத்தோட இயேசுவே பரிபூர்ண வெளிப்பாடு என்கின்ற நம்பிக்கையில அவரால் மாத்திரமே தேவனை அறிய முடியும், அவர் மூலமாக மாத்திரமே தேவனுக்குள்ளாக கடந்து வர முடியும், ஏனென்றால் அவரே தேவனாக இருக்கிறார் என்கின்ற உண்மையிலே நிலைத்திருக்க வேண்டும். என்ன பாடுகள் சோதனைகள் வந்தாலும் இதுதான் இந்த புத்தகத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது, அதனுடைய மையமாக இருக்கிறது என்று நான் சொன்னேன். அதே நேரத்தில் இந்த புத்தகத்தில் பார்க்கின்ற பொழுது இயேசுவானவர் அவர் மகா பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவரே ஆட்டுக்குட்டியாகவும் பலி செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியாகவும் அவரே பலி செலுத்த வேண்டிய மகா பிரதான ஆசாரியருமாக இருக்கிறார். ஆக இங்கே இரண்டு உடன்படிக்கைகளை நாம் இதுவரையிலே பார்த்தோம். ஒன்று மோசேயின் உடன்படிக்கை. அந்த மோசேயின் உடன்படிக்கையின் விளைவாக கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதங்கள், அந்த மோசேயின் உடன்படிக்கையின் மையம் பலியிடுதல். பலி செலுத்துவதற்கு மிருகம் தேவையாக இருக்கிறது, மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட வேண்டியிருக்கிறது, ஆசாரியன் அதை பலி செலுத்த வேண்டியிருக்கிறான். அதுல நன்மை உண்டு, ஆனால் அந்த நன்மையின் அளவு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நன்மை பரிபூர்ணமான ஒரு நன்மையாக நான் பார்க்க முடியவில்லை. அந்த பரிபூர்ணமான நன்மை என்பது அந்த மோசேயின் முதலாவது உடன்படிக்கையின் சார்புடைய இரண்டாவது உடன்படிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை பரிபூர்ணமாக மாறுகிறது, ஏனென்றால் அது தேவனின் இரத்தம், பரிசுத்த ஆட்டு, பரிசுத்த தேவனுடைய பலியாக தன்னை ஒப்பு கொடுத்த இரத்தம் என்று பல விதங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது 11வது அதிகாரத்தை வாசித்த பொழுது அநேக பழைய ஏற்பாட்டு வீரர்கள், விசுவாச வீரர்களை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். அதை பார்க்கின்ற வேளையில அவர்கள் எதையெல்லாம் செய்தார்கள், எப்படியெல்லாம் முன்னேறினார்கள், அவைகளுக்கு கிடைத்தது என்ன, கிடைக்காதது என்ன, மொத்தத்திலே சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் எல்லாரும் எப்படி அப்படியாக உருவாக்கப்பட்டார்கள், அந்த அந்த முதிர்ச்சியிலே உருவாக்கப்பட்டார்கள். முதிர்ச்சியில் உருவாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளாக இருந்த பலவீனங்களின் மத்தியிலே தேவன் அவர்களை முதிர்ச்சியிலே உருவாக்குகிறார். பலவீனங்களின் மத்தியிலே, தாவீதின் பலவீனத்தின் மத்தியிலே தேவன் அவனை உருவாக்குகிறார். அப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். சாராளின் பலவீனத்தின் மத்தியில, ஆபிரகாமின் பலவீனத்தின் மத்தியில, மோசேயின் பலவீனத்தின் மத்தியில, ராகாபின் பலவீனத்தின் மத்தியில, ஆக அந்த பலவீனத்தின் மத்தியில பரிபூர்ணப்படுத்துகிறவராக, பரிபூர்ணம் என்கின்ற வார்த்தைக்கு முழுமை என்று நாம் சொல்லலாம். அதே நேரத்தில் முழுமையான முதிர்ச்சி என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். முழுமையான முதிர்ச்சி, தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த முழுமையான முதிர்ச்சி. இப்பொழுது நாம் அதை பார்க்க இருக்கிறோம். இந்த 12வது அதிகாரத்தில் இந்த அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரித்து உங்களுக்கு எடுத்துரைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக முதல் பகுதியை பார்க்க இருக்கிறோம். முதல் 4 வசனங்கள், 12வது அதிகாரம். அங்கே நாம் எதை பார்க்கிறோம் என்றால், நம்மை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய பரிபூர்ணமானவர், நம்மை முழுமைப்படுத்தக்கூடிய முழுமையானவர்
நம்மை முழுமையுமாக அங்கீகரிப்பதற்கு ஏற்ற விதமாக மாற்றுகின்ற முழுவதுமாக அங்கீகரிக்கப்பட்டவர். நான் ஆங்கிலத்திலே அதற்கு இப்படியாக தலைப்பை கொடுத்திருக்கிறேன், பெர்ஃபெக்டர் பெர்ஃபெக்ட் பீப்புள். அவர் நூறுத்துணையாக அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியாக நம்மை உருவாக்குகிறார். அதைதான் முதல் 4 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். முதலாவது வசனம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லுகிற பொழுது, அந்த சாட்சிகளை நீங்கள் போய் வாசித்து ஒன்றின் பின் ஒன்றாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு வார்த்தை பலவீனர்கள். எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு வார்த்தை பலவீனர்கள். அதே நேரத்துல அந்த பலவீனர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக்கினார்கள், முழுமைப்படுத்தினார்கள், பரிபூர்ணமாக முடித்தார்கள். பலவீனமானவர்கள் பரிபூர்ணமாக செய்து முடித்தார்கள் என்கின்ற அந்த அந்த சொற்றொடரே சற்று வித்தியாசமாக இருக்கும். பலவீனமானவர்கள் எப்படி செய்கிறார்கள்? அதுதான் இந்த இடத்துல நாம் பார்க்க இருக்கிறோம். திரளான சாட்சிகள், பலவீனர்கள், ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் அதை செய்து முடித்தார்கள், பரிபூர்ணமானார்கள். பலவீனர்கள் பரிபூர்ணமானார்கள், அதுதான் திரளான சாட்சிகள். ஆகவே என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறபடினால நாம் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கிடுவோம். நமக்கு நியமித்திருக்கிற அது என்ன? அதை தான் நாம் இப்பொழுது முதலாவதாக சிந்திக்க வேண்டும். நமக்கு நியமித்திருக்கிற என்று சொல்லுகிற பொழுது, அது நானாக எனக்கு நியமித்துக் கொண்ட ஒரு காரியம் அல்ல. யாரோ ஒருவர் எனக்காக நியமித்திருக்கக்கூடிய ஒரு காரியம். இங்கே கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். அந்த நியமித்திருக்கிறவர் அதை துவக்கினார். என்னுடைய வாழ்க்கையில என்னை முடிக்கக்கூடியவராகவும் காணப்படுகிறார். எனக்கு ஓட்டத்தை நியமித்தவர், என் ஓட்டத்தை துவக்கினவரும் அவரே, என் ஓட்டத்தை முடிக்கிறவருமாயிருக்கிறவரும் அவரே. இப்பொழுது நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்றால் இதை நாம் இப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்துல நம் ஓட்டத்தை ஆரம்பித்ததும் ஆண்டவராகிய இயேசு, அதை முடிக்க செய்ய இருப்பதும் ஆண்டவராகிய இயேசு. ரட்சிப்பு என்பது தேவனால் உண்டானது, அது பரிபூர்ணமான. எந்த ஒரு மனிதனும் அதை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது. அதை முடிப்பவரும் சரி. இப்பொழுது நியமித்திருக்கிற ஓட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த நியமித்திருக்கக்கூடிய அந்த இடம் என்ன? அதை நாம் இங்கே நிச்சயமாக உணர வேண்டும். நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் 28 வசனத்துல, அசைவில்லாத ராஜ்யத்தை அவர் நமக்கு நியமித்திருக்கிறார், ஆகவே விசுவாசிகளாய் இருக்கிற நாம் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அசைவில்லாத அந்த ராஜ்யத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான நிலைமை, அதுதான் யதார்த்தம். அதை உணர்ந்து அதன்படி தொடர்ந்து ஓடுகிறவர்கள் பரிபூர்ணம் அடைவார்கள். ஆனால் இங்கே மிக முக்கியமான வார்த்தை என்னவென்றால், அதை துவக்கினவரும் இயேசு, அதை முடிக்கிறவரும் இயேசு. அவர் அதை முடிப்பார். வேறு விதத்துல சொல்ல வேண்டுமே என்றால், நான் காரிலே பயணப்பட்டு போய் கொண்டிருக்கிறேன், அடுத்ததாக பெட்ரோல் போட வேண்டும். வண்டி ஓட்டுகிற சகோதரனை பார்த்து கேட்பேன், ஐயா இன்னும் எத்தனை கிலோமீட்டர் ஓடும் என்று கேட்பேன். அவர் சொல்லுவார், இன்னும் 30 கிலோமீட்டர் ஓடும். வண்டி ஓட்டுகிறவர் அவர்தான், ஆனால் அது ஓடுவதற்கு பெட்ரோல் மிக அவசியம், அது இன்னும் 30 கிலோமீட்டர் வரும் என்று சொல்லுவார். அப்படி என்றால் 30 கிலோமீட்டருக்குள்ளாக நான் மீண்டுமாக பெட்ரோல் போட வேண்டும். இப்பொழுது ஆண்டவர் நம்முடைய ஓட்டத்திற்கு பெட்ரோலாக இருக்கிறார். அவர் என்றைக்கும் வற்றாதவராக காணப்படுகிறார். எப்பொழுதும் 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 எப்பொழுதும். ஆகவே நமக்கு தேவையான
அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய சக்திமானாக அவர் இருக்கிறபடினாலே அந்த ஓட்டத்தை நம்மால் முடிக்க முடியும். நம்மால் தான் முடிக்க முடியும். ஆனால் அதை முடிப்பவர் முடிக்கிறவருமாயிருக்கிற, அதை நீங்கள் ஆழமாக கவனிக்க வேண்டும், அதை முடிக்கிறவருமாயிருக்கிற என்று போடப்பட்டிருக்கிறது. சரி, இப்பொழுது இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் போய் அடைய வேண்டுமே என்றால் இரண்டு காரியங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஒன்று பாதை, அந்த பாதையை குறித்து பின்னால் பார்க்க இருக்கிறோம். இரண்டாவது என்னுடைய பாதங்கள். என்னுடைய பாதை, என்னுடைய பாதங்கள், இந்த இரண்டும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் எனக்கென்று இருக்கக்கூடிய அசைவில்லாத ராஜ்யத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதற்கு என்ன சொல்லுகிறார் என்றால், அப்படியாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் அதை முடிப்பவராக இருக்கிறார் என்று நிச்சயத்தை சொல்லி பிறகு என்ன சொல்லுகிறார் என்றால், நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க இந்த திரளான சாட்சிகள், பலவீனமான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அவர்களை பார்த்து பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, ஆக என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் பாவத்தை தள்ளிவிட்டு பாரமானவற்றை அகற்றிவிட்டு, இரண்டும் ஒன்றா என்று என்னை கேட்பீர்கள் என்றால் இரண்டும் ஒன்று அல்ல என்று சொல்லுவேன், ஆனால் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. பாரமான யாவற்றை என்று சொல்லுகிற பொழுது நான் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த ஓட்டத்திலே நான் ஓடுவதற்கு என்னுடைய கைகளிலே எந்த விதமான பலு இல்லாமல் நான் ஓட வேண்டும். அதுதான் பாரம். பாரமற்றவனாக நான் ஓடுவதற்கும், பாவமான காரியங்கள் என் பாதையிலே வந்தால் அதை தள்ளிவிட்டு நான் கடந்து ஓட, ஆக அது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. என்னை ஓட வைப்பவர் அவர். ஆனால் அதே நேரத்தில் அந்த பாதையை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதும் என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. அடுத்ததாக என்ன சொல்லுகிறார் என்றால், தள்ளிவிட வேண்டியவைகளை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி என்று சொல்லுகிற பொழுது, இயேசுவானவரால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள் இயேசுவை நோக்கி. சாதாரணமாக ஓட்டப்பந்தயம் நடைபெறுகிற பொழுது அந்த ஓட்டப்பந்தயத்தின் முடிவில் அங்கே மகுடம் கொடுக்கப்படும், இல்லை என்றால் ஷீல்டு கொடுப்பார்கள், இல்லை என்றால் கோப்பையை கொடுப்பார்கள். ஆக ஓடுகிறவர்களுடைய நோக்கம் எல்லாம் அங்கேதான் இருக்கும். இப்பொழுது இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், இயேசுவை நோக்கி என்று சொல்லுகிற பொழுது இயேசுவானவர் நமக்கு தரப்போகிற நித்திய பரிசுகளை மாத்திரம் அவர் சொல்லவில்லை. நாம் ஓடுவதற்கு காரண கர்த்தராக இருப்பவர் இயேசு. அவர் சிலுவையிலே மரித்தார். அதுதான் 9 அதிகாரங்களிலே நாம் வாசித்தோம், மன்னிக்க வேண்டும், 10 அதிகாரங்களிலே வாசித்தோம். இயேசுவானவர் சிலுவையிலே மரித்தார். அதனுடைய நீளம், ஆழம், அகலம், உயரம் என்ன என்று சொல்ல முடியாத அளவில மாபெரும் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய அந்த சிலுவையின் மரணம். அந்த சிலுவையின் மரணத்துல மிக நிச்சயமாக அவசியமாக நாம் பார்க்க வேண்டியது, நாம் தளர்ந்து போகாதபடிக்கு நம்மை தூக்கி நிறுத்தக்கூடிய இயேசுவின் இரத்தம். நாம் தவறி போனாலும் கூட நம்மை மீண்டுமாக நிறுத்தி ஓடும்படியாக செய்யக்கூடிய இயேசுவின் இரத்தம். ஆகே இயேசுவை நோக்கி. இரண்டாவதாக என்ன சொல்லுகிறார் என்றால், பொறுமையோட ஓடக்கடவும். ஏன் இந்த வார்த்தை பொறுமையோட ஓடக்கடவோம் என்று போடப்பட்டிருக்கிறது என்றால், இது நிதானித்து அறிந்து ஓட வேண்டிய ஒரு ஓட்டம். வேகமாக ஓடி முடித்து விடுகின்ற ஒரு ஓட்டம் அல்ல, பொறுமையோட. அந்த பொறுமை ஏன் அவசியமாக இருக்கிறது என்றால், இங்கே இரண்டு உண்மைகள் ஒன்றோடு ஒன்று உராய்கிறது. இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நீங்கள் போய் பார்ப்பீர்கள் என்றால்
அங்கே இரண்டு வார்த்தைகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டு வார்த்தைகளை நான் உங்களுக்கு இப்பொழுதே சொல்லி மீண்டுமாக நான் இந்த பகுதிக்கு வர ஆசைப்படுகிறேன். என்றால் இந்த இரண்டு வார்த்தைகளும் நமக்கு மிக மிக அவசியமானதாக நான் கருதுகிறேன். இந்த பகுதியை தியானிக்கின்ற வேளையில என்ன சொல்லுகிறார் என்றால், நமக்கு இரண்டு காரியங்கள் கொடுக்கப்பட்டதாக இரண்டு விதமான உண்மைகள் நாம் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவதாக அவர் சொல்லுகின்ற காரியம் என்ன, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். 29வது வசனத்துல அதை சொல்லுகிறார், அவர் பட்சிக்கின்ற அக்னியாய் இருக்கிறார். 28வது வசனத்தின் முடிவில் கிருபையை பற்றி கொள்ள கடுவோம். இரண்டு காரியங்கள், அந்த இரண்டுமே தேவனை சார்ந்தது. தேவனுடைய கிருபை, தேவனுடைய அக்னி தன்மை, இந்த இரண்டையும் உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அவசியமாக இருக்கிறது என்றால், இந்த பாதையில நாம் ஓடுகிற பொழுது நான் ஏற்கனவே சொன்னதை போல நிச்சயமாக பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற பொழுது பட்சிக்கிற அக்னியா இருக்கக்கூடிய நம்முடைய தேவன் உடனே நம்மை சீர்திருத்த பண்ண, நம்மை மாற்ற, நம்மை கழுவ அவர் தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய ஊழியத்தை செய்கிறார். எந்த ஒரு விசுவாசியும் தன் வாழ்க்கையில அவன் சோர்ந்து போகிற பொழுது குற்ற உணர்வோடுதான் அவன் சோர்ந்து போவான். ஏனென்றால் அவன் சோர்ந்து போகிற பொழுதெல்லாம் ஆவியானவர் அவனை சுட்டி காண்பிப்பார். விழுந்து போகிற பொழுதெல்லாம் ஆவியானவர் அவனை சுட்டி காண்பிப்பார். ஏனென்றால் அவர் பற்றி எரிகின்ற அக்னி தேவன். அதே தேவனிடத்திலிருந்து கிருபை வருகிறது. இப்பொழுது அந்த கிருபையை உணர்ந்து நாம் உபயோகிக்க வேண்டும் என்றால் இந்த ஆக்கியோன் சொல்லுகின்ற காரியம் நமக்கு பொறுமை தேவையாக இருக்கிறது. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே மனிதனாக, நூறத்தனையான மனிதனாக கடந்து வந்த பொழுது அவரும் ஓட வேண்டிய ஒரு ஓட்டம் இருந்தது. அந்த ஓடி முடிக்க வேண்டிய ஓட்டத்தின் முடிவு இடம் எதுவென்றால் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசம். 33.5 ஆண்டுகள் உங்களைப் போல என்னைப் போல அவரும் பலவிதமான பாடுகளின் மத்தியிலே கடந்து போய் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்துல இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறார் என்றால் அவர் ஓட்டத்தை முடித்தார். அவருடைய இலக்கு, அவர் போக வேண்டிய இடம் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசம். உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கக்கூடிய இடம் அசைவில்லாத அந்த ராஜ்யம். இயேசுவானவர் எப்படி பொறுமையாக ஓடினாரோ, பாடுகள், கடினங்கள், சிலுவையின் மரணம், கைவிடப்பட்ட நிலைமை இவைகள் எல்லாம் கடந்து வந்தாலும் கூட எப்படி அவர் பொறுமையாக அதை செய்து முடித்தாரோ, அப்படியாக நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்துல நாமும் செய்து முடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனபடியினாலே நம்மை அழைத்தவர் நம்மை பரிபூர்ணப்படுத்துவதற்கு ஏற்றவராய் இருக்கிறபடியினாலே, நம்மை பூரணப்படுத்துவதற்கு ஏற்றவராய் இருக்கிறபடியினாலே, அதே நேரத்துல பற்றி எறிகின்ற அக்னியாய் இருக்கிறபடியினாலே நம்மையும் சுத்திகரித்து, நம்மையும் உருவாக்கி அவர் கிருபையை நிறைவேற்றுகிறார், அக்னியையும் நிறைவேற்றுகிறார். 3வது வசனத்திலே, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்வித விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஆகே அவரை நினைத்து கொள்வீர்கள் என்றால், அதாவது அவர் எப்படி ஓடி தன்னுடைய ஓட்டத்தை முடித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறாரோ, அப்படியாகவே நீங்கள் அவருடைய ராஜ்யம், அசைக்கப்படாத ராஜ்யத்திற்கு போவதற்காக உங்களை அழைத்தவர் அவரே,
உங்களை நடத்துபவரும் அவரே, நீங்கள் சேரும்படியாக செய்பவரும் அவரே. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் பாதையை செவ்வைப்படுத்துங்கள் என்று பின்னால் சொல்லுகிறார். இப்பொழுது உங்களுடைய பாதையிலே பாவங்கள் வராதபடிக்கு, பலவீனங்கள் வராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில விசுவாசியாக இருக்கக்கூடிய நீங்கள் பாவத்திற்கு விரோதமாக போராடுவதற்கு உங்கள் ரத்தமா சிந்தப்பட்டது இல்லையே. ஒருவேளை உங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குமே என்றால் ஒவ்வொரு பாவத்திற்கும் ரத்தம் சிந்திக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் ஒரே தரம், நாம் வாசித்தோம் அல்லவா, ஒரே தரம் தன்னை தம்மை தாமே ஒரே தரம் பலியாக ஒப்புக் கொடுத்தப்படுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று அவள் சொல்லுவதை இங்கே பார்க்கிறோம். 4-11 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் எப்படி தேவன் பரிபூர்ணப்படுத்துகிறார் என்று பார்க்க இருக்கிறோம். தேவன் பரிபூர்ணப்படுத்துகிறார் என்று சொன்னேன், நான் பலவீனமானவன் என்று சொன்னேன், எனக்கு பலவீனங்கள் இருக்கிறது என்று சொன்னேன், நான் போக வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னேன், அந்த இடத்திற்கு போகும்படியாக துவக்கினவரும் அவர்தான், முடிப்பவரும் அவர்தான் என்று சொன்னேன். ஆக இத்தனை காரியங்களை சொன்ன நான் அடுத்ததாக எப்படி அவர் செயல்படுத்துகிறார், என்னை பரிபூர்ணப்படுத்துகிறார் என்று உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். 4 11 வசனம் முடிய 5 வசனத்தையும் 6 வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு சில வார்த்தைகள் தமிழில மிக நேர்த்தியாக மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவைகளை நீங்கள் முதலாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல் வார்த்தை என்னவென்றால் சிச்சை. பிறகு அடுத்ததாக மற்றொரு வார்த்தை என்னவென்று பார்ப்பீர்கள் என்றால் கடிந்து கொள்ளுகிறார். சிச்சை, கடிந்து கொள்ளுகிறார். 3வது வார்த்தை என்னவென்றால் அன்பு கூறுகிறார். இதெல்லாம் ஆண்டவர் செய்கின்ற காரியம். சிச்சிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார், அன்பு கூறுகிறார். பிறகு தண்டிக்கிறார். அடுத்ததாக பார்ப்பீர்கள் என்றால் சேர்த்துக் கொள்ளுகிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிட்சிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார், அன்பு கூறுகிறார், தண்டிக்கிறார், சேர்த்து கொள்ளுகிறார். 5 வார்த்தைகள். இந்த 5 வார்த்தைகளும் அவர் நம்மை பரிபூர்ணப்படுத்துவதில் உபயோகிக்கின்ற காரியங்கள். சாதாரணமாக பிரியாணி செய்ய வேண்டுமே என்றால் அதற்கு தேவையான மாமிசம் அவசியமாக இருக்கிறது, அரிசி அவசியமாக இருக்கிறது, எண்ணெய் மற்ற காரியங்கள் அவசியமாக இருக்கிறது, மசாலா தேவையாக இருக்கிறது. இப்படி எல்லாவற்றையும் வைத்துதான் பிரியாணி செய்ய முடிகிறது. அதே போன்றுதானே தேவன் நம்மை பரிபூர்ணப்படுத்துகிற பொழுது இத்தனை காரியங்களையும் அவர் உபயோகப்படுத்துகிறார். சிட்சிக்கிறார், கடிந்து கொள்கிறார், தண்டிக்கிறார், அன்பு கூறுகிறார், சேர்த்துக் கொள்கிறார். இந்த சேர்த்து கொள்ளுகிறார் என்பதுதான் முடிவான விடை. சேர்த்து கொள்ளுகிறார். அவர் ஏன் சேர்த்துக் கொள்ளுகிறார் என்றால் விசுவாசத்தை துவக்கினவரும் அவரே, முடிப்பவரும் அவராக இருக்கிறார். ஆகவே அவர் நிச்சயமாக சேர்த்துக் கொள்வார். சேர்த்துக் கொள்ளுகிற அந்த தேவன் பற்றி எரிகிற அக்னியா இருக்கிறபடினால அவர் அப்படியே நம்மை சேர்த்துக் கொள்ள முடியாது. ஆனபடியினால் தானே இங்கே மற்ற 4 வார்த்தைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிட்சிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார், தண்டிக்கிறார், அன்பு கூறுகிறார். ஆக இந்த அன்பு கூறுகிறார் என்ற வார்த்தை எங்கே வருகிறது என்றால் சிட்சை என்ற வார்த்தையோடு இணைந்தே வரும். நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் முடிய நீங்கள் வாசிக்கிற பொழுது அந்த அந்த அன்பு கூறுதல் சிட்சை இரண்டும் சேர்ந்தே வருகிறது. அதாவது 9வது வசனத்தை வாசிக்கிற பொழுது நம்முடைய தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் பொழுது என்று பார்க்கிறோம்.
அப்படி என்றால் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கிறார்கள். அவர் நம்மை சிட்சிக்கின்ற பொழுது ஒரு தகப்பனை போல சிட்சிக்கிறார். 7வது வசனத்தில் அது தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அவர் அன்பினாலே. ஆக அந்த சிட்சையும் அன்பும் இணை பிரியாதவைகளாக ஆண்டவர் உபயோகிக்கிறார். சிட்சையையும் அன்பையும் இணை பிரியாதவைகளாக. சில நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய கண்ணில அந்த கேட்டராக்ட் அந்த சர்ஜரி நடந்த பொழுது என்னுடைய கண்கள் திறந்த நிலைமையில் தான் இருக்கிறது, நான் சிலவற்றை பார்க்க முடிகிறது என செய்கிறார்கள் என்று. அப்பொழுது அந்த அந்த சர்ஜன் அவருடைய இரண்டு கரத்திலேயும் எதையோ வைத்துக் கொண்டு என்னுடைய கண்ணிலே வேலை செய்வதை பார்க்கிறேன். என்னால் பார்க்க முடிகிறது இரண்டு காரியங்கள், எது அவசியம் எது அவசியம் இல்லை. அவரை கேட்டால் இரண்டுமே அவசியம். அதில் ஒன்று இல்லாமல் போகும் என்றாலும் கூட நான் குருடனாக போக வேண்டியதுதான். அப்படியாகவே இந்த இடத்துல சிட்சை அன்பு இந்த இரண்டையும் தேவன் ஒருங்கே நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். அதன் மூலமாக நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறார். இந்த சிட்சை என்கின்ற வார்த்தை, தண்டனை என்கின்ற வார்த்தை, இந்த கடிந்து கொள்ளுதல் என்கின்ற வார்த்தை, இவைகள் எல்லாம் ஏறக்குறைய ஒரே பொருளை கொடுக்கக்கூடியதாக மூல பாஷையிலே பார்க்கிறோம். ஆகவே நான் என்ன நினைக்கிறேன் என்றால், கடிந்து கொள்வது ஒரு விதமான சிட்சை, தண்டிப்பதும் ஒரு விதமான சிட்சை. சிட்சைக்கு பல பக்கங்கள் இருக்கிறது, பல விதங்கள் இருக்கிறது. கடிந்து கொள்வது என்று சொல்லுகிற பொழுது வாயின் வார்த்தையினாலே கடிந்து கொள்வது. தண்டிப்பது என்பது உண்மையாகவே தண்டனைக்குள்ளாக கடந்து போவது. ஆக அது கடிந்து கொள்ளக்கூடிய சிட்சையாக இருந்தாலும் சரி, தண்டிக்கின்ற சிட்சையாக இருந்தாலும் சரி, தேவன் அன்போடே செய்கிறார். உங்களை பிள்ளையாக நினைக்கிறபடியினாலே அவர் தகப்பனாக நின்று அவர் அதை செய்கிறார். இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். என்ன? நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னுடைய தகப்பன் என்பதற்கு ஊர்ஜிதம் செய்யக்கூடியதே அவருடைய சிட்சையும் அன்புதான். வெறும் சிட்சையாக இருக்குமே என்றால் அது வேத புத்தகத்திலே பார்க்கக்கூடிய தேவன் அல்ல. சிட்சை பற்றி எரிகின்ற அக்னி, அன்பு கிருபையான தேவன் இரண்டையும் அனுப்பி உங்களையும் என்னையும் அவர் பரிபூர்ணப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அப்படினால அந்த சிட்சையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சிட்சையை ஏற்றுக்கொள்கிற பொழுதுதானே நாம் பரிபூர்ணப்பட முடியும். அவர் தண்டிக்கிற பொழுது அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் நாம் பரிபூர்ணப்பட முடியும். அதை எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்கள். 10வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர்கள் பெற்றார்கள், தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அவரை போல நீங்களும் நானும் மாறுவதற்கு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஆக ஏன் இவர் நம்மை சிட்சிக்கிறார் என்று பார்க்கிற பொழுது, அவரை போல பரிசுத்தம் என்று சொல்லுகிற பொழுதே அந்த பரிபூர்ணத்தை நோக்கி போகின்ற பாதையிலே நாம் எல்லாரும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். பிரியமானவர்களே, நம்மை பரிபூர்ணப்படுத்துவதற்காக, நம்மை பரிபூர்ணப்படுத்துவதற்காக நம் ஆண்டவர் சிட்சிக்கிறார். அந்த சிட்சையின் முடிவு என்னவென்றால், அவரை போல நாம் பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாக மாறுகிறோம். பிறகு 11வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலத்தை தரும், பலனை தரும். ஆக நீதி ஆகிய சமாதான பலி, சமாதான பலன் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அப்படி என்றால் இந்த நாட்களிலே சமாதானம் என்கின்ற வார்த்தைக்கு பல விதத்துல வழிகள் இருப்பதை நீங்களும் நானும் உணர்கிறோம்.
அதிகமான பிரச்சனைகள் வந்து ஒருவேளை இருக்கின்ற பொழுது மருத்துவர்களிடத்திலே போவோம் என்றால், இங்கே இல்லை, நம்முடைய தேசத்தில் இல்லை, இல்லை வெளிநாடுகளிலே போவீர்கள் என்றால், நீங்கள் இரவில் படுக்கும் பொழுது சற்று வைன் குடித்து விட்டு படுங்கள் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் நீங்கள் வைன் குடித்தால் மன நிம்மதியாக உறங்கலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவைகளெல்லாம் சமாதானத்தை கொடுக்குமா என்று ஒருவேளை என்னை பார்த்து கேட்பீர்கள் என்றால், கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது அநீதியிலிருந்து வரக்கூடிய, தேவன் இல்லாத காரியங்களிலிருந்து வரக்கூடிய, பாவத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சமாதானம் அது நிலையாக இருக்காது. நீதியாகிய சமாதான பலன் என்று சொல்லுகிற பொழுது இது என்ன சமாதானம் என்றால், நான் தேவனோட ஒப்புரவாகி இருக்கிறேன், தேவனோடு நான் இருக்கிறேன், நீதியின் தேவனோடு நான் இருக்கிறேன், நீதியின் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நினைக்கின்ற வேளையில ஏற்படக்கூடிய ஒரு சமாதானம். இதுதான் நான் பரிபூர்ணம் என்ற வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். சரி, எப்படி தேவன் நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறார் என்று பார்ப்பீர்கள் என்றால், அவர் அன்பையும் சிட்சிப்பையும் சேர்ந்து கொடுத்து, கிருபையையும் பற்றி எறிகிற அக்னியையும் சேர்ந்து கொடுத்து, என்னை அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவனாக, அவருடைய நீதிக்கு பங்குள்ளவனாக என்னை மாற்றுகிறார். அந்த பரிசுத்தத்திற்கு என்னுடைய அந்த பரிசுத்தத்திலே எனக்கு பங்கும், அந்த நீதியிலே எனக்கு பங்கும் கிடைக்கின்ற பொழுது, நான் தேவனால் கிடைக்கக்கூடிய சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். பிறகு 12வது வசனத்தில் இருந்து 27வது வசனம் முடிய நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த இடத்துல இந்த பரிபூர்ணத்திற்குள்ளாக நாம் கடந்து போவதற்கு ஒரு சில ஆயத்தங்களை இங்கே ஆக்கியோன் நமக்கு சொல்லுகிறார். ஆயத்தங்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த ஆயத்தங்கள் மூலமாக நமக்கு பரிபூர்ணம் வருவதில்லை. நன்றாக கவனியுங்கள், பரிபூர்ணம் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அவர் மூலமாக மாத்திரமே நமக்கு அந்த பரிபூர்ணம் வருகிறது. ஆனால் அந்த பரிபூர்ணம் வருவதற்கு சில ஆயத்தங்களை நாம் செய்ய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். நான் சிறியவனாக இருந்த பொழுது என்னுடைய தகப்பனார் எங்கள் வீட்டிற்கு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு போவார் காலையில. அப்படி போகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய துறவிலிருந்து தண்ணீரை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு வாய்க்கால் மூலமாக அனுப்புவார்கள். அப்படி வாய்க்கால் மூலமாக தண்ணீர் போகின்ற வேளையில அந்த தோட்டத்துக்காரன் அடிக்கடி அந்த வாய்க்காலின் ஊடே நடந்து வருவான். எதற்காக நடந்து வருவான் என்றால், எங்கேயும் எந்த விதமான செடியோ தழையோ வேறு காகிதமோ கடந்து வந்து வாய்க்காலிலே அடைப்பை உண்டாக்கி விடாதபடிக்கு, தண்ணீர் தான் செடிகளுக்கு உயிர் கொடுக்கிறது, தடை வராதபடிக்கு ஆயத்தப்படுத்துவது. என்னென்ன ஆயத்தப்படுத்து என்று இங்கே சொல்லுவதை சுருக்கமாக நான் வேகமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். 14வது வசனத்துல நாடுங்கள் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. நாடுங்கள் என்கின்ற வார்த்தை என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக அது இருக்க வேண்டும். நாடுங்கள் என்ற வார்த்தைக்கு இங்கே நான் தமிழ்ல வேறொரு வார்த்தையை கொடுக்கின்றேன். ஏனென்றால் அதுதான் அதனுடைய பொருள், ஒரு குறிக்கோள். மாம்சம் சாப்பிடாத ஒரு மனுஷனை பார்த்து மாம்சம் சாப்பிடு என்றால் நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுவான். அதே போன்றுதான் நாடுங்கள் என்றால் அந்த குறிக்கோளோட இருக்க வேண்டும். என்ன? எல்லாரோடும் சமாதானம் இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது எதற்காக சொல்லுகிறார் என்றால், இப்படி இருந்தால்தான் தேவன் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய பரிபூர்ணத்தை நான் மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும். எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள் என்றால், அவிசுவாசிகள், அரைகுறை விசுவாசிகள், நம்மை நேசிக்கிறவர்கள், நம்மை வெறுப்பவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரோடும் நான் சமாதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் சமாதானமாக இருந்தால்தான் எனக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தத்தை அவர்கள் பார்க்க முடியும். ஆகவே இரண்டு காரியங்களையும் சேர்த்து நாடுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக
அந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு என்ன வியாக்யானத்தை கொடுக்கிறார் என்றால், பரிசுத்தம் இல்லாமல் இருப்பது என்பது என்றால் தேவன் தரக்கூடிய கிருபையை இழந்து போவது. நன்றாக கவனிங்கள். பரிசுத்தம் என்பது ஏதோ கடையிலே போய் வாங்குகின்ற ஒரு பொருள் அல்ல. இல்லையென்றால் ஒரு ஊழியக்காரனுடைய கரத்திலே போய் காசு கொடுத்து நாம் வாங்கி கொண்டு வரக்கூடிய ஒன்று அல்ல. ஒரு ஆடையை போட்டுக்கொண்டு அந்த ஆடையினால் எனக்கு பரிசுத்தம் இருக்கிறது என்று சொல்வது அல்ல. செருப்பையும் ஷூவையும் நான் கழட்டி வைத்துவிட்டு உள்ளே போவேன் என்றால் பரிசுத்தம் என்று சொல்லுவேன் என்றால் அதுவும் உண்மை அல்ல. பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு வியாக்யானத்தை இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், தேவன் எனக்கு தரக்கூடிய கிருபையை நான் இழந்து போகிற பொழுது நான் பரிசுத்தத்துல குலைந்து போகிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவன் கழுவிக்கொண்டே இருக்கிறார், ஜாக்கிரதையாக இருந்து கொண்டே இருங்கள். ஒரு சிறு புள்ளி அளவு நம்முடைய வாழ்க்கையில கரையோ திரையோ வருமே என்றாலும் கூட கிருபை இருக்கிறதே. கிருபை இருக்கிற பொழுது நீ ஏன் தாமதம் செய்து கொண்டிருக்கிறாய்? சிறு காரியத்தை சொல்லுகிறேன். சில மாதங்களுக்கு முன்பதாக நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பொழுது நான் சாப்பிட்ட அந்த மசாலா என்னுடைய பனியனிலே விழுந்து விட்டது. நான் அதை பார்த்து துடைத்து விட்டு சரி நாளைக்கு துவைக்கும் பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்து விட்டேன். அடுத்த நாள்ல துவைக்கின்ற பொழுது அந்த கரை போகவில்லை. அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன், இதை போன்ற காரியங்கள் துணியிலே விழுந்த உடனே தண்ணீரிலே போட்டு கழுவ வேண்டும் என்று. நேற்று தினத்துல சாப்பிடுகிற பொழுது அதே விதமாக நடந்தது. நான் உடனே என்ன செய்தேன், என் சாப்பாட்டை வைத்து விட்டு உடனடியாக கடந்து போய் என்னுடைய பனியனை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரிலே அதை கழுவி சோப்பு போட்டு அதை எடுத்தேன். அது உடனே போனது. கிருபையை அப்படியாக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் விழுந்து போகிற பொழுது நான் விழுந்து போனேனே என்று என்னை பார்த்து பரிதாபப்படுகிறார், கவலைப்படுகிறார், அன்போடு என்னை பார்க்கிறார். நான் உடனே எழுந்து அவருடைய கிருபையை உபயோகிக்கிற பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார், பரலோகம் சந்தோஷப்படுகிறது. கரை விழுந்த பிறகும் கூட நான் கவனிக்காமல் உட்கார்ந்து கொண்டிருப்பேனே என்றால், கிருபையை உபயோகிக்காமல் இருப்பேனே என்றால் நான் தேவனை துக்கப்படுத்துகிறேன். ஆக கிருபையை இழந்து போகின்ற பொழுதெல்லாம் நான் பாவியாக நின்று கொண்டிருக்கிறேன். அதன் நிமித்தமாக என்னை தீட்டுப்படுத்திக் கொள்கிறேன், மற்றவர்களையும் நான் தீட்டுப்படுத்துகிறேன். எப்படி? வயதான ஒரு விசுவாசி சபையிலே பார்க்கின்ற ஒரு வாலிபன் அதே வயதான விசுவாசியை பார்க்கக்கூடாத இடத்துல செய்யக்கூடாத காரியத்தை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது அவனும் தீட்டுப்பட்டிருக்கிறான். பார்த்த அந்த வாலிபனையும் அவர் தீட்டுப்பட வைக்கிறார். கிருபை காத்திருக்கிற வேளையில நீ ஏன் தூரமாய் போகிறாய்? அடுத்ததாக 16 வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால், ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல. ஏசாவை குறித்து பேசுகின்ற பொழுது வேசிக்கல்லன் என்கின்ற வார்த்தை, ஏன் வேசிக்கல்லன் என்ற வார்த்தை வருகிறது என்றால், எதை பார்த்து அவன் ஆசைப்பட்டான்? கூழை பார்த்து அவன் ஆசைப்பட்டான். எதற்காக? அவனுக்கு பசி, அது வயிற்று பசி. யார் வேசிக்கல்லன் என்று பார்ப்பீர்கள் என்றால், காம பசியோடு இருக்கக்கூடியவர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? சீர்கெட்டவனாக இராதே. சீர்கெட்டவன் என்றால் எதை செய்ய வேண்டுமோ, உனக்கு திருமணம் வேண்டும் என்று நினைக்கிறாயா, திருமணம் செய்து கொள். சீர்கெட்டவனாக சீர்கெட்டவளாக வாழாதே. இதுதான் உன்னுடைய பரிசுத்தத்தை குலைக்கிறது. ஆகவேதான் அடுத்ததாக சொல்லுகிறார் 16 வசனத்துல, எச்சரிக்கையாயிருங்கள், நாடுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இதை ஏன் சொல்லுகிறார் என்றால், 12-13 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கு ஏற்கனவே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார். என்ன? பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். எந்த பாதைக்கு? நான் முதலிலே சொன்னேன் அல்லவா,
நீங்கள் ஓடுகின்ற பாதை அந்த நித்தியமான ராஜ்யத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதில் எதுவும் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செவைப்படுத்தாதபடிக்கு எங்கேயோ தடுக்கி விழுந்து விட்டீர்கள் என்றால் என்ன செய்வது? நாடுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், செவைப்படுத்துங்கள். அது புத்திசாலித்தனம். ஒருவேளை அப்படியாக செவைப்படுத்துகிற பொழுது உங்களுடைய இருதயத்தில் ஒரு வேகம் இருக்க வேண்டும். என்ன? நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற வேகத்தோட நாடுங்கள். அதே நேரத்தில் எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கை என்று சொல்லுகிற பொழுது விழுந்த பிறகு விழுந்த நிலையிலே இருக்காதீர்கள். எழுந்திருங்கள். கிருபை இருக்கிறது. கிருபையின் தேவன் உங்களுக்காக காத்திருக்கிறார். பிறகு 17வது வசனத்தில் இருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த இடத்துல தேவனுடைய நிருபத்தை எழுதின தேவனுடைய மனிதன் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், அவர் நம்ம இப்படியாக உருவாக்குகின்ற அந்த நேரத்துல நாம் நம்மை தயார் பண்ணுகிற வேளையில அந்த அந்த பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது நாம் எதற்காக போய்கொண்டிருக்கிறோம் என்ற நினைவு தேவையாக இருக்கிறது. அதைதான் சொல்லுகிறான். நீங்கள் எப்பொழுதுமே எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள், எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற நினைவு உங்களுக்கு வேண்டும் என்று 17வது வசனத்திலிருந்து சொல்லுகிறார். ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். பிறகு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். இப்பொழுது சொல்லுகிறார் என்றால், ஒரு காரியத்தை சதா காலமும் 17வது வசனத்தில் இருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த 17வது வசனத்திலிருந்து இருக்கக்கூடிய பகுதிகளை நான் அடுத்த வாரத்துல உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த 17வது வசனத்தில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள், வசனங்கள் எல்லாம் மிகவும் ஆழமான வார்த்தைகள். பழைய ஏற்பாட்டின் நினைவுகளோட நாம் தியானிக்க வேண்டும். ஆகவே அடுத்த வாரத்துல 17வது வசனத்தில இருந்து அந்த அதிகாரம் முடிய இருக்கக்கூடிய பகுதியை நாம் அனைவருமாக இணைந்து தொடர்ந்து தியானிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் எல்லாரும் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய மாறாத கிருபை எங்களோடு கடந்து போகட்டும். நாங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். திரளான சாட்சிகள் எங்களுக்கு முன்பாக ஓடி முடித்து விட்டார்கள், எங்களை போன்ற பலவீனர்கள். ஆனால் நீர் பரிபூர்ணப்படுத்தினீர். இப்பொழுது நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஓடுகிற நேரத்துல உம்மை குறித்த நினைவு எங்களுக்கு அவசியமாயிருக்கிறது. நீர் பற்றி எறிகிற அக்னி, அதே நேரத்துல கிருபையை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பின் தேவன். ஆக அந்த கிருபையை உணர்ந்து ருசித்து உபயோகித்து பரிபூர்ணத்தை நோக்கி ஓடுவதற்கு எங்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தேவ ஆவியானுடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதம் ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளிலே இந்த பாட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். நன்றி. மீண்டுமாக அடுத்த வியாழக்கிழமை நாம் தொடர்ந்து 17வது வசனத்தில் இருந்து தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.